குட் மார்னிங் வியூவர்ஸ். இது வந்து கோபுரம் சிப்ஸ், கோபுரம் குரூப் கம்பெனிஸ் கம்பெனிஸ் அண்ட் ட்ரேட். பட் இந்த கம்பெனி 10 இயர்ஸாக கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ தான் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட மெயின் கார்ப்பரேட் ஆஃபீஸ். அண்ட் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நாட் ஓன்லி சிப்ஸ், எனக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு கமர்ஷியல் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஹாட் கேஷ், ஆஷ் கேஷ், ஆஷ் கேஷ்னு கலக்கிட்டாங்க. சும்மா கோயம்புத்தூரையே ரெட் பெயிண்ட் பண்ணி விட்டாங்க. நம்மளோட போஸ்ட் பயங்கர ரீச், எல்லோரும் என்ன கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தெரிஞ்சு ஹிட்டுன்னு. ஸோ இப்போது 2 இயர்ஸ் அப்புறமா சென்னையில் லான்ச் பண்ணுறாங்க இவங்க. அதான் வெறும் சிட்டோட நிறுத்தம், சிட்டுனா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், இந்த மந்த்லி கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள். நிறைய பேர் சிட்டை வச்சு லைஃப்பை ட்ராவல் ஆகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸில் இதை மட்டும் அதை மட்டும் டிபெண்ட் ஆகி இல்லாமல் இந்த மாதிரி சிட்ஸ்லாம் சேர்த்து வைக்கிறதுனால ஏதாவது அவங்க ஒரு சேவிங்ஸ் ஆக்சுவலி இது அது நல்ல இடத்துல போடணும். அதுக்கு ஐ திங்க் இஸ் த ட்ரஸ்ட் வர்த்தி மேன். ஐ சா த வே இஸ் க்ரோத் வெரி வெரி பியூட்டிஃபுல் ரியலி. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன் இவர் வருவாரான்னு நினச்சேன். ஆனால் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஆஃபீஸ், நல்ல கிண்டியில். ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஆல் தி பெஸ்ட் சார். அதனால் நீங்களும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட அதர் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது மாதிரி அவர் பெரிய பிளானிங்லாம் வச்சுருக்காரு, கண்டிப்பாக இவர் செய்யக்கூடியவர். என்ன நல்லா இருந்தால் எல்லாமே நடக்குங்க. அதுதான் பாய். ஸோ நான் தான் ரவி பிரசன்னா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கோபுரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். பேசிக்காக நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கோம். லைக் சிட் ஃபண்ட் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இண்டஸ்ட்ரியில். இப்போ கோபுரம் ரியாலிட்டின்னு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதுவும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே சென்னையில் டெக்கேன்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் சாஃப்ட்வேர் மட்டும்தான். ஸோ நாங்கள் பேசிக்காக ரொம்ப நம்புறது டெக்னாலஜி தான் நம்ம உலகத்தை இனி நடத்திட்டு போகுதுன்னு ரொம்ப நம்புகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சரி நாங்கள் ஒரு டெக்னாலஜி கம்பெனி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணுறோம். இது சிட்டுனா நாங்கள் ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் நாங்கள் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு, எதுக்குன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சிக்கு தான். மக்கள் எங்களுக்கு கொடுக்குற பணம் யார்கிட்ட போய் சேருது, கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுக்குறோமா, அந்த மாதிரி எல்லா டிரான்ஸ்பரன்சியும் எங்கள் ஆப் மூலியமாக கிடைக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சிக்காக தான் எங்கள் மக்கள் ட்ரஸ்ட் பண்ணியிருந்தாங்க 10 இயர்ஸாக. கோயம்புத்தூரில் ஒரு 7000 கஸ்டமர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வித்தாட் இன்னும் க்ரோ பண்ணோம். அப்போ ஒரு பிகர் சிட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் கம் ஹியர் இன் சென்னை. சென்னை மக்கள், திஸ் இஸ் தி ரைட் டைம், திஸ் இஸ் தி ரைட் பிளேஸ். 7000 கஸ்டமர், ஒரு 60 எம்ப்ளாய் இருக்காங்க. ஸோ இன்னும் இங்கே சென்னையில் வந்து இன்னும் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இது மேல் மேலும் வந்து ஒரு சென்னை மக்கள் சப்போர்ட்டும் கிடைக்கும்னு நம்புகிறோம். எங்களோட ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸும் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் இப்போ ஒரு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இங்கே ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் சினிமா ரிலேட்டடாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் மூவி இண்டஸ்ட்ரிக்கும் பண்ணலான்ற ஒரு பிகர் பிளான், விச் இஸ் கம்ப்ளீட். அதை டெக்னாலஜி பேஸ் பண்ணி ரன் பண்ணணும்னு எல்லாத்தையும் ஆசைப்படுறோம். பை காட்ஸ் கிரேஸ், அம்மா அப்போட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம்னு நினைக்கிறேன். சூப்பர். இண்டஸ்ட்ரிக்கும் இவர மாதிரி ஆளுங்க தேவை. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஐடியாஸும் இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட்டு ஃபண்டு எங்கேருந்து வருது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த மாதிரினா இவர் கணக்கு போட்டு பண்ணுவார். ஏன்னா சிட்டே கணக்கு போட்டு பண்ணுறவர் சினிமாவை கலக்கிடுவார். வாங்க சார்.